கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9 3 8 0 8 5 5 0 3 0. வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8 1 9 0 0 7 7 6 6. சிவாய நம்ம திருச்சிற்றம்பரம். இப்போ நிறைய பேருக்கு இந்த சிவ வழிபாட்டை பத்தி சொல்லும் போது என்கிட்ட கேக்குறாங்க, சிவ வழிபாடுனா சிவனை மட்டும்தான் கும்பிடுங்க, வைணவம்னா அவங்கள மட்டும்தான் கும்பிடுங்க, அம்மன்னா அம்மன் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்குறேன். அப்போ குலதெய்வத்தை, ஆஹா, குலதெய்வமெல்லாம் நீங்கள் எதுவே கும்பிடக்கூடாது, அதெல்லாம் சிறு தெய்வங்களாக நீங்கள் கும்பிடவே கூடாது, வெறும் சிவபெருமான் தான் அப்படின்னு கும்பிடணும் அப்படிங்களாம்மா நீங்கள் கேட்டாங்க. ஆனால் எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம் என்னென்னா, சைவ சித்தாந்தம் ஆகட்டும், தமிழ் வழிபாடாகட்டும், எதுலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் முதல்ல வழிபாடு அவங்களுக்கு தான் பண்ணணும். உங்கள் குலதெய்வத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் வேறு எந்த பிற இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் கும்பிடலாம். இல்லைங்க, நீங்கள் வந்து சிவபெருமான் நீங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கீங்க, அதுதான் பெருமான் பரம்பொருள் தெரியும், ரைட்டு. ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அந்த பரம்பொருளையும் நமக்கு காட்டித்தரதை யாரு, நம்மளுடைய குலதெய்வம் தான். நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைங்க இது வந்து எனக்காக தெரிஞ்சது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அவங்க உங்க கூடவே இருக்கிறாங்க. இந்த குலம்னா குலம்னா என்ன, உங்கள் அம்மா அப்பா அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்க மூதாதையர் அப்படி அவங்க தாத்தா பாட்டி அப்படியோ எத்தனையோ ஆண்டு காலம் நீங்கள் ஒரு வழியிலேயே வரீங்க, ஒரு குலத்தின் அந்த வழியாக வரீங்க. அந்த ஜீன் இல்லைங்களா, அது எதிர்ந்து வருது, நம்முடைய குலதெய்வத்தில் இருந்துதான், அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால நீங்க அவங்கள முதல்ல நினைக்கணும், அதுதான் நன்றி. அந்த நன்றி இல்லைன்னா நீங்க வேற எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் அது உங்களுக்கு முழுமையான பலன் தராது. எப்படி, இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு குழந்தை கூப்பிட்டு போகுது, அம்மா கூப்பிட்டு போறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அப்ப கீழே விழுந்தா அம்மா அப்படின்னு கூப்பிடுது இல்லையா அந்த குழந்தை, அப்போ முதல்ல ஓடி வர்றது யார் தெரியுங்களா, உங்கள் குலதெய்வம் தாங்க. குலத்தை காப்பவள், காப்பவர், அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அந்த குலதெய்வத்தை முதல்ல வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுடைய பித்திருக்குள்ளே நீங்கள் வழிபடணும். மனசில் இப்போ நீங்கள் நினச்சிக்கணும், அவங்க வழிதான் வந்திருக்கீங்க, அவங்க மூலமாக தான் இந்த உடல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இறைவன் பரம்பொருள், அவர் வந்து எல்லாத்துக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லாம் அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு இப்போ ஒரு விதை, ஒரு விதை போட்டால் அந்த விதையிலிருந்து அந்த மரம் முளைக்குது இல்லைங்களா, ஒரு செடி முளைக்குது, அப்புறம் மரம் ஆகுது, காய்க்குது, மறுபடியும் அந்த மரம் இப்படிதான் இல்லையா, அப்ப அதனுடைய சந்ததி வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த விதை இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுடைய குலதெய்வம். அப்ப இறைவன் வந்து அப்படி கொடுத்துருக்காரு. அப்ப அந்த விதையை நம்ம மறந்துட்டு, அப்ப அந்த எல்லா 10 100 மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 மரத்துக்கும் அவனுக்கு ஒவ்வொரு விதை இருக்கு இல்லையா. அப்போ இந்த மரம் இந்த விதை அதிலிருந்து வரக்கூடிய பழங்கள் எல்லாம் வந்து 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 கடைசியில் அதுவும் திரும்ப திரும்ப பல ஆண்டு காலமாக 3000 ஆண்டு 5000 ஆண்டு 10000 ஆண்டு இப்படியே அது இருக்கு அந்த மரம். அப்போ அந்த விதை இருக்கு இல்லைங்க, முதல்ல போட்ட விதை, அது யாரு, இறைவன் போட்டது தானுங்க, அவர் கொடுத்துதான் நமக்கு இந்த குலத்தை. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம், எது கொடுக்குறாரு முதல்ல, இதுதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், வீட்டுல முதல்ல சாமி அம்மா அப்பா கிட்ட கால் இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும், ஏன்னா அவங்க கண்ணில் பாத்துட்டு இருக்கோம் நம்ம இல்லையா, முதல்ல அவங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குறோம், அப்புறம் தாத்தா பாட்டி இருந்தா அவங்ககிட்ட வாங்குறோம், முதல்ல அப்புறம் அம்மா பாட்டை வாங்குறோம், இதெல்லாம் பண்றோம் இல்லைங்களா. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள எப்படி நமக்கு தெரியும், தெரியாது, பாக்கல அவங்கள நம்ம, ஆனா அவங்க வழிதான் நம்ம வந்திருக்கோங்கிறது தெரியுது இல்லையா. சொல்லுவாங்க, டே நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டு இருப்பாரு, அவர் டக்குன்னு சொல்லுவாரு, டேய் பார்த்தா அப்படியே நீ அவங்க தாத்தாவோட சாயல் தான்ப்பா, உன் மூக்கப்பாரு அப்படியே அவன மாதிரி இருக்கு, கண்ணப்பாரு உனக்கு அப்படியே அவன மாதிரி இருக்கு, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே உங்க பாட்டிமாருடைய இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. எப்படி அது எப்படி கிடைக்குது அது, அப்போ அவங்க வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கு இதெல்லாம். அப்போ நன்றி செலுத்த வேண்டாமா அவங்களுக்கு, சொல்லுங்க, நாம தான் நன்றியை மறந்துட்டோமே. இப்ப இருக்க தாய் தகப்பன நிலைமையே மோசமா இருக்கே சாமி, நம்ம இப்ப நமக்கு இந்த உடலும் இந்த ஒவ்வொரு சதைப்பண்டங்களும் இது இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க வழியே வந்ததுதான் நமக்கு, அவங்க வைத்திருந்து வந்தவங்க தான் நம்ம, ஆனா அவங்களையே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், இப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்த மாட்டேங்கிறோம், அவங்க எல்லாம் பாரமாக இருக்காங்க நமக்கு. இப்போ இப்போ எவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம சமக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எங்க குலதெய்வத்தை நினைக்க போறோம், தப்பு. நம்ம வழிபாடுன்னு செஞ்சா முதல் வழிபாடு நம்ம யாருக்கு செய்யணும், நம்ம குலதெய்வத்துக்கு செய்யணும், குலதெய்வத்தை எப்பவும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்க பித்திருக்களை மனசார நினைச்சிட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க இறைவனை நினைங்க. சிவருமான நீங்க கண்டிப்பா நினைக்கலாம், நீங்க உங்களுக்கு இஷ்ட தேவை யாரை விட நீங்க கும்பிடுங்க, ஆனா ஆத்மார்த்தமா கும்பிடுங்க, அவங்க உங்களுக்கு வழி நடத்துவாங்க. அடுத்து எங்க சிவருமான்கிட்ட போகணுமா எப்படி, அவர் தான் ஃபைனல், நமக்கு எல்லாத்துக்கான பேஜிட்டே அவரு தான்,
அப்போ அவர்கிட்ட நீங்க நான் கும்பிடல, நீ கும்பிட வேண்டாம், அவங்களை சிவபெருமான கும்பிடல, உங்களுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கு, ரைட்டு, நீங்க ஐயோ நாங்க இவரதான் கும்பிடுவோம் இவங்களதான் கும்பிடுவோம் நினைக்கிறீங்க, பரவாயில்ல நீங்க அவங்களே கும்பிடுங்க, அவங்களே உங்களை வழி நடத்துவாங்க, எங்க எப்படி போனா உனக்கு நல்லது நடக்கும்னு அவங்க வழி நடத்துவாங்க, சரிங்களா? அதனால முதல் வழிபாடு குலதெய்வம். அதற்கப்புறம் நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை உங்க பித்திருக்குள்ள நினைச்சு நீங்க உங்க வழிபாடை செஞ்சீங்கன்னா உங்கள் வழிபாடு முழுமை பெறும், இல்லைனா அது வந்து பாதியிலேயே தான் நிற்கும். உங்களுக்கு 10% கிடைக்க வேண்டிய பலன் உங்களுக்கு கிடைக்காது, அதில் கொஞ்சமாக தான் உங்களை அனுபவிக்க முடியும், ரைட்டுங்களா? சரிங்க, இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் சாமி கும்பிடுறோம், நாங்கள் எடுத்தோன்னே நாங்கள் போய் எப்படிங்க இந்த மாதிரி நேராக சிவபெருமானை தான் போய் பார்க்கணுமா? இங்கே பாருங்களேன், நீங்கள் போகிறது சிவன் கோயிலுக்கு தான் போகிறீங்க, அவர் கும்பிட போகிறீங்க, எந்த சாமி கும்பிடுறோம் ஆத்மார்த்தமாக கும்பிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், முழுமுதற் கடவுள் யாரே விநாயகர் கும்பிடுவோம், பிடியதன் உருவமை குளமாக கரியது வடிகுடத்தனதரை வழிபடும் இவரிடர் கடிகணபதி வர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே அப்படின்னு சொல்லி விநாயகர் கும்பிடுவோம். அப்புறம் என்ன ஒண்ணுமோ, அடுத்தது முருகன் கிட்ட போவோம், இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளே ஒரு நமக்கு எப்படி நமக்கு மனசுக்கு தோணுங்க, நீங்க இறைவன் நினைச்சு போக போகவே எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட ஹிந்து மதத்துல நம்மளுடைய பெருமானுடைய கருணையினால நமக்கு எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா, ஏ நீ எப்படி வேணா கும்பிடுறா, என்ன பண்ணாயினார், எப்படி இங்க கும்பிட்டாரு, எப்படி கும்பிட்டாரு, அவருக்கு எப்படி ஆறை நல்ல முக்தி கிடைச்சது பாருங்க, முப்பிறவில் செய்த பயன் இல்லையா? அப்ப முப்பிறவில் நாம் என்ன பயனை பெற்றிருக்கிறோமோ அதை நாம அனுபவிக்க போறோம், அவ்வளவுதான் இல்லையா? அப்போ என்ன பண்றோம், அடுத்து முருகன்கிட்ட போவோம், திருவிடையும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ ஒருபடி வேலும் கடம்பும் தடம்பையும் ஆறிரண்டும் மறுபடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருபடிவாய் வந்தேன் உள்ளம் குளிர குதி கொண்டவே முருகா, வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்னு முருகனை கும்பிடுவோம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், அம்மன் கிட்ட போவோம் இல்லையா, லைனா அப்படி நமக்கு மனசு ஆத்மார்த்தம் ஒரு நிம்மதி இருக்குங்க. இது நீங்க நீங்க வந்து ஒரு ஆர்டரா இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் உங்களுக்குள்ளாரே இறைவன் அதற்கான வழியை கொடுப்பாரு, இல்லைங்க நான் முதல் போனேன்னா நான் சிவபெருமான கும்பிடுதா கும்பிடு கும்பிடுங்க தப்பு இல்லை, இல்லை முதல் போன அம்மனை தான் கும்பிடு கும்பிடுங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ உங்க மனசு எப்படி இறைவன் அவர் தான் உள்ளிருந்து உணர்த்துறாரு உங்களுக்கு எதை செய்யணும்னு, எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் உங்களுக்கு சொல்றோம், அதுல எடுத்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ இது கரெக்டா இருக்கே இதை நான் செய்யும் போது சரியா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா தாராளமா பண்ணுங்க, அவ்வளவுதான். அம்மன் கிட்ட போறீங்க, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வடமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் ஆயினது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே அம்மா ஆதிசக்தியே பண்டைங்க அமகுதியே உச்சி மகாடி தாயே அப்படின்னு நம்ம அம்மாவை வேண்டுவோம் இல்லைங்களா. அப்புறம் அடுத்தங்க பெருமாள்கிட்ட போயிடுவோம், அவ்வளோதான், வேற யாருங்க பாருங்க பெருமாள் இருக்காரா, பெருமாள் கிட்ட போய் நீங்க வேண்டுங்க, கோவிந்தா நமோ நாராயணா கும்பிட்டு கும்பிடுங்க தப்பே கிடையாதுங்க, இல்லைங்க நீ சிவருமானா சிவருமன் தான் கும்பிடணும் வேற யாரையும் நீ கும்பிடக்கூடாது, எல்லாமே படிங்களே தானப்பா, எப்போ எல்கேஜி படிக்கிற அப்புறம் நீ 10th வர அப்புறம் நீ +2 வர அப்புறம் காலேஜ் படிக்கிற அப்படி தானே போற எடுத்தோடனே நீ வந்து பிஹெச்டி வந்துட்டியாப்பா, இல்லை இல்லை வரட்டுமே அந்த அம்மாவின் பக்கம் யாரு முடிவு பண்றதுங்க, இது யாருங்க நடத்தி கொண்டு போறது, இறைவன் தானே, சாமி இல்லைங்கிற ஒருத்தர் சொன்னாலும் அதையும் இறைவன் தான் கொடுக்குறாரு, அவங்களுக்கு அப்படி ஒருத்தராக இருந்தாதான் இறைவன் இருக்காருன்னு சொல்றதுக்கு ஒருவர் நிற்பாங்க, சாமி இல்லைன்னு ஏன் சொல்ல வைக்கிறாங்கன்னா சாமி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்பதான் சாமி சாமி இல்லைன்னு சொல்றவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஆனா சாமி இருக்குதுடா நான் அனுபவிச்சுன்னு சொல்றதுக்கு 1000 பேர் நிற்பான், அப்ப அது இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னா தானே இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் வருவாங்க, ஓ இத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும், அப்ப அது கூட இறைவன் செயல் தானுங்க, அப்போ நம்ம செயல் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவன் செயல் அவன் முடிவு பண்ணது, அப்ப இது சிவபெருமாள்கிட்ட வரோம் நம்ம வந்தோன்னு என்ன பண்றோம், உடனே அப்பா திருவாசகத்தை பாடுறதுக்கு எனக்கு என்ன புண்ணியம் அப்பா, தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகிழைக்கும் வாத ஊரரம் கோன் திருவாசகம் என்னும் தே நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியான குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின் தண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேக நிறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோர்ந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குய்வார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடியே போற்றி நேயத்தை ஆன்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து இது எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியா எண்ணிறந்து எல்லை இலாதானே நின்பெறும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றிடியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே உயையின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியா யமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம்களியின் நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருக்கும் நலந்தானிலாது சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீர்கழுகள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் மாறியினே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெருந்திறனை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்மனே யாவையுமா எல்லையுமாம் சோதியினே துண்ணுருளே தோன்றா பெருமையினே ஆதியினே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்திண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனை தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கிடமின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயாரனேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்வதற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம சிவபெருமான்கிட்ட திருவாசகத்தை பாடலாம். அப்போ பெருமானை போய் பாடணும்னா நம்ம எத்தனை திருவாச பாடலை பாடுறது, இந்த பிறவி எடுத்து பத்தலையே இனியும் பாடணும், இனியும் அவரை பத்தி அவரோட நாமத்தை சொல்லணும்னு அவ்வளோ ஆற்றலும் ஆர்வம் இந்த உயிருக்கு வருமா. அது மாதிரி உங்களோட கர்ம வினையெல்லாம் கழியணும், உங்க நீங்க என்னென்ன கேட்டிருக்கீங்க அதெல்லாம் இறைவன் தருவார். பேரும் புகழும் செல்வம் செழிப்பும் மன அமைதியும் நல் ஆயுள் ஆரோக்கியமும் எல்லா வளத்தையும் தருவார். அதனால நீங்க வேண்டது எப்படி வேணாலும் வேண்டுங்க, இறைவனை நினைச்சு கையெடுத்தா போதும். தினமும் கோயிலுக்கு போங்க, அவரை நினைங்க, முடிஞ்ச நாலு பேர்த்துக்கு நல்லதை சொல்லுங்க, நல்லதை கேளுங்க, நல்லதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும், 16 பேர்களும் பெற்று நீங்க பெருவாழ்வு வாழ்வீங்க. சிவாயனம் சிவாயனம் திருச்சிற்றம்பலம்.